வணக்கம் மக்களே, இது உங்க டேக் சேனல் அண்ட் இது டக்குனு டெக் எபிசோட் நம்பர் 9. நான் மிஸ்டர் ஏ அண்ட் என் கூட உங்களுக்காக எல்லா டெக்னீஷியன் டக்கு டக்குன்னு அள்ளி கொடுக்கறதுக்காக இருக்கிறாரு மிஸ்டர் எம். ப்ரொசீட் மிஸ்டர் எம். ஓகே, இன்னைக்கு கேள்விப்பட்டோம். அந்த போன் மட்டும் இல்ல, இப்போ வர நெக்ஸ்ட் மந்த்லயே S10 லைட், Note 10 லைட், அதுக்கப்புறம் கேலக்சி A51 இந்த மூணு போன்ஸையும் இந்தியாவில் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ Note 10 லைட் அப்படிங்கறது ஒரு நோட்ல லைட் ரொம்ப வருஷமா வச்சு பார்த்து இருக்க போகுது. பிளஸ் இந்த S10 லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே யூஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. டிசம்பருக்கு பாப்போம் சாம்சங்ல இருந்து என்ன ஃபோன் சொல்லுங்க. சூப்பர், நான் வெயிட் பண்றேன். அப்புறம் என்னன்னா, ஒன் பிளஸ் யூசர்ஸ் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ற ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க கூட. ஒன் பிளஸ் 7லயும் ஒன் பிளஸ் 7T-லயும் இந்த ஜென் மோட் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து டிசேபிள் பண்ற ஃபீச்சர் கொடுத்தாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கண்டிப்பா நம்ம போன் லாக் ஆயிடுச்சு, ஜென் மோட் போட்டோம், எனக்கு யூஸே பண்ண முடியாதுங்கிற நேரத்துல அப்படின்னா நமக்கு வேலை வரும். இப்ப கையில மருதாணி வச்சிருக்கும் போது மூக்கறிக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து கன்ஃபார்மா இந்த ஜென் மோட நம்ம டிசேபிள் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி பண்ண முடியாம இருந்துச்சு, இப்ப பண்ணுங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 20 நிமிஷம் கூட பொறுக்க முடியாதவங்களுக்கானது, சந்தர்ப்பம் வர்றவங்களுக்கானது. அது சாமி வந்து ஒரு மேனுவல் டூ இட் யுவர் செல்ஃப் ப்ரொஜெக்டர், DIY ப்ரொஜெக்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா நம்மளே வாங்கி அசம்பிள் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓல்ட் ஃபேஷன் ப்ரொஜெக்டர் தான் அவங்க. அது பாத்தீங்கன்னா $33 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சைனால. கண்டிப்பா அது இங்கே வரப்போறது இல்ல. பிளஸ் ஜஸ்ட் ஒரு கூல் நியூஸ். கரெக்ட், கூல் நியூஸ். சாமி அவங்க கூலான ஓகே, நம்ம யூஎஸ் சைனா ட்ரேட் வார்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனிஸ் பல கம்பெனிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அப்ளிகேஷனுக்கு மேல யூஎஸ் கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஹுவாவே சேல்ஸ் லைசன்சஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும், ஹுவாவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25% ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஆமா, ஸோ இது மறுபடியும் நல்லபடி வரும்னு எதிர்பார்ப்போம். ரொம்ப நல்ல விஷயம் தான். சோ சைனா வந்து அவங்க சைனால சாமி அவங்களோட 5G பிளாக்ஷிப் இத ஆரம்பிச்சிருக்காங்க, பில் பண்ணிருக்காங்க, டிசம்பர்ல முடிச்சிருவாங்க போல. சோ எம்எல் சாமி ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க லாஸ்ட் இயர், ஐ மீன் நெக்ஸ்ட் இயர்ல நிறைய 5G போன்ஸ் வந்து விட போறாங்கன்ட்டு. அதுக்காகவே அவங்க சைனாவோட கேபிட்டல்ல ஒரு இது ஃபேக்டரி கட்டிருக்காங்க, அது டிசம்பர்லயே ஓபன் பண்ணிடுவாங்க போல. ஓகே ஓகே, அதான் 20,000 மேல வர எல்லா போன்லயுமே 5G இருக்கும்னு சொன்னாங்க. பிளஸ் மொதல் 6 மாசத்துலயே வந்து 10 5G மாடல், அதாவது அதுவும் அஃபோர்டபுள் 5G போன்ஸ் 10 மாடல் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். அது போக இந்த ஃபேக்டரியும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 போன் மேனுபேக்சர் பண்ற அளவு கெபாசிட்டியோட ஃபைவ் ஜியோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுதான் சைனாக்காரன் சைனாக்காரன் தான். ஓகே,
ஷாமியோட குவிக் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர், அதாவது ப்ரீ இன்ஸ்டால்டா வர்றவங்க அது வந்து கூகுள் பிளே ப்ரொடெக்ட் காரங்க வந்து இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஷாமி தரப்புல இருந்து ஒரு அபிஷியலா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, என்னன்னா இது அப்சல்யூட்லி சேஃபான ஆப் தான், ஆனா இப்போ கூகுள் பிளே ஸ்டோர் வந்து அவங்களோட என்ன சொல்றது கைட்லைன்ஸ் மாத்தி இருக்கிறதுனால அந்த புது கைட்லைன்ஸ் படி பார்த்தா இது நிறைய பெர்மிஷன் கேட்கறதுனால இதை வந்து அன்சேஃப்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்சல்யூட்லி சேஃப் தான், நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லி ஷாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நினைக்கிறேன் okay,